Hi students, chapter 10, exercise 10.5, question number 2. The velocity v of parachute falling vertically satisfies the equation. The equation la v in the velocity in kuduttu, g and k are constant. And if v and x are both 0, yappana initial. Okay, find the v in terms of x. Senguthaga vilum, one kudai medhuvinulaya. திசைவேகம் வி ஆனது இந்த ஈக்குவேஷனை சாட்டிஸ்ஃபை பண்ணுது. ஸோ இந்த ஈக்குவேஷனில் ஜி மற்றும் கே என்பது ஒரு மாறிலின்னு கொடுத்துட்டாங்க. ஆரம்ப நிலையில் ஆரம்பத்தில் வி அண்டு எக்ஸ் ரெண்டுமே பூஜ்ஜியமானால் விஐ எக்ஸின் சார்பாக எழுதுக. ஓகே, இன் டேர்ம்ஸ் ஆஃப் எக்ஸில் எழுத போகிறோம். ஸோ இந்த ஈக்குவேஷன் கொடுத்துட்டாங்க, திசைவேகோட ஈக்குவேஷன், அந்த ஈக்குவேஷனை காப்பி பண்ணிக்குவோம். ஸோ அது வேரியபிள் செப்பரபிள் பண்ணணும். ஸோ அதுக்கு முன்னாடி இந்த கேஸ்க்கு வந்து இதுக்கும் வந்து நம்ம எல்சியம் எடுத்துக்குவோம். எல்சியம் எடுத்து வெளியே கொண்டு வந்துடலாம். இப்போ பார்த்தீங்கன்னா 1 - v² / k² இருக்குது. ஸோ இது எல்சியம் என்ன, கே ஸ்கொயர் தான். இப்போ k² - v² கிடைக்கும். ஓகே, ஸோ இந்த டேமில் நம்ம என்ன பண்ணுறோம், கே ஸ்கொயர் வெளியே எடுத்துக்கிறோம். அப்போ இங்கே பாருங்க, g/k² எழுதிக்குவோம். அப்போ இங்கே என்ன இருக்குது, k² - v² இந்த டேம் உங்களுக்கு புரியுதா? எல்சியம் எடுத்துட்டு கே ஸ்கொயர் வெளியே கொண்டு வந்துட்டோம். ஸோ இங்கே லெஃப்ட் ஹேண்ட் சைடு ஆசிரியர்ஸ் அப்படியே எழுதிக்குவோம். ஓகே, இப்போ வேரியபிள் செப்பரேட் பண்ணுறோம், மாறிகளை பிரிக்கிறோம், ஈஸியாக பிரிச்சிடலாம். ஸோ இந்த k² - v² வந்து இந்த பக்கம் அனுப்புகிறோம். அப்போ என்ன ஆகுதுன்னா, ஆல்ரெடி வி இருக்குது, v/k² - v² இன்ட்டு dv. அட் த சேம் டைம் இந்த dx அந்த பக்கம் அனுப்புகிறோம். ஆல்ரெடி g/k² இருக்குது இன்ட்டு dx. ஓகே, இது வந்து பார்த்தீங்கன்னா ஆப்ரேட்டர் dv. ஸோ அதனுடைய வேரியபிள் v இருக்குது. அப்போ நம்ம வந்து இதை தொகையிடலாம், அதே சமயம் இதையும் நம்ம தொகையிடலாம். அப்போ ரெண்டு பக்கம் வந்து இன்டகிரேட்டிங் பண்ணுறோம். ஸோ இன்டகிரேட்டிங் ஆன் போத் சைட்ஸ். ஸோ ரெண்டு பக்கம் தொகையிடுவோம். ஸோ தொகையீடு v/k² - v² இன்ட்டு dv இன்டகிரல், இது வந்து கான்ஸ்டன்ட் தான் சார், நம்ம வெளியே வச்சுக்குவோம், இன்ட்டு dx. ஓகே, இப்போ வந்து நம்ம தொகையிற்கு ஒரு ஃபார்முலா யூஸ் பண்ண போகிறோம். என்ன ஃபார்முலானா, ஆல்ரெடி நமக்கு ஃபெமிலியரான ஃபார்முலா தான், இன்டகிரல் f'(x) / f(x) இன்ட்டு dx. அப்படின்னா அதை வந்து log ஆஃப் f'(x) ப்ளஸ் c அப்படிங்கிறது தான். ஸோ இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணுறதுக்கு நமக்கு என்னென்னா, இந்த டினாமினேட்டர் டேமை வந்து வகையிட்டால் மேலே இருக்கிற டேம் நமக்கு கிடைக்கணும். ஸோ ஓகே, இப்போ இதை வந்து வகையிட்டு பாருங்கள், k² - b² இது வந்து வகையிட்டு நமக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னா, ஸோ விஐ பொறுத்து இது 0 ஆயிரும். அப்போ இங்கே என்ன இருக்குது, -2v கிடைக்கும். ஓகே, அப்போ நியூமினேட்டரில் நமக்கு வி மட்டும் தான் இருக்குது. ஸோ இந்த இடத்துல நமக்கு என்ன கிடைக்கணும், -2v கிடைக்கணும். ஓகே, ஸோ அதுக்காக -2 இல்லாமல் -2 இந்த இடத்துல மல்டிப்ளைஸ் பண்ணிடுறோம். ஸோ -2 மல்டிப்ளைஸ் பண்ணிடுறோம். அதே சமயம் இந்த பக்கம் மல்டிப்ளைஸ் பண்ணும்போது டோட்டலாக இந்த சேஞ்சஸ் ஆயிரும். ஸோ அதனால் வந்து இந்த பக்கம் ரைட் சைடில் நம்ம அதே போல் -2 மல்டிப்ளைஸ் பண்ணிடுவோம். ஸோ இங்கே -2 மல்டிப்ளைஸ் பண்ணியாச்சு. இப்போ வந்து நமக்கு இந்த சமன்பாடு எந்த சேஞ்சஸுமே ஆகாது, ஏன்னா ரெண்டு பக்கம் நம்ம -2 மல்டிப்ளைஸ் பண்ணிட்டோம். ஸோ இப்போ நம்ம இந்த ஃபார்முலாவை யூஸ் பண்ணி தொகையிடுவோம். இப்போ தொகை நமக்கு ஆன்சர் என்ன கிடைக்குன்னா, இங்கே அதாவது -2v, இதோட நம்ம சேர்த்திக்கலாம், இன்டகிரல் -2v/k² - v² ஈக்குவல் டு, இது கான்ஸ்டன்ட் தான், 2g/k² இன்டகிரல் dx. ஸோ இப்போ தொகையிடும்போது நமக்கு டைரக்டாக ஆன்சர் எழுதலாம். ஸோ லாக் ஆஃப் k² - v² ஏன்னா இதை வகையிட்டால் நமக்கு என்ன கிடைக்குது, இது கிடைக்குது. ஸோ அதனால் வந்து நமக்கு ஈஸியாக லாக் ஆஃப் அந்த சம்திங் எழுதிக்கலாம். ஸோ லாக் ஆஃப் k² - v² ஈக்குவல் டு, இது டோட்டலாகவே கான்ஸ்டன்ட்டாக 2g/k² கான்ஸ்டன்ட்டு. ஸோ எதை பொறுத்து நம்ம தொகையிறோமோ அதை சேர்த்துக்குவோம். அப்போ எக்ஸை பொறுத்து தொகையும்போது நம்ம எக்ஸஸ் அதை சேர்த்துக்கணும், அதெல்லாம் சேர்த்தியாச்சு. ப்ளஸ் ஒரு கான்ஸ்டன்ட் எழுதுவோம், அதை ஆசிடிஸ் அப்படி எழுதிக்குவோம், கான்ஸ்டன்ட் ப்ளஸ் சின்னு எழுதிக்குவோம். ஓகே, ஸோ இதை வந்து நம்ம ஈக்குவேஷன் 1 நம்ம எடுத்துக்குவோம். இந்த ஈக்குவேஷன் 1 வந்து கிவன் டீட்டெயில்ஸை யூஸ் பண்ணுறோம். அதாவது கண்டிஷன் என்னென்னா, ஆறாம் இனிஷியலில் வந்து எக்ஸும் வியும் வந்து 0 கொடுத்துருந்தாங்க. ஸோ இந்த ரெண்டும் யூஸ் பண்ணிக்குவோம். யூஸ் பண்ணி நம்ம இந்த சாம்பாடில் சி வேல்யூ ஃபைன் பண்ணி அதே சி வேல்யூ மதிப்பை இந்த சாம்பார் உள்ள நம்ம சப்ஸ்ட் பண்ணுவோம். இப்போ அந்த கிவன் டீட்டெயில்ஸ் யூஸ் பண்ணிக்குவோம். வென் x = 0 எனும் பொழுது வியும் 0 தான். ஓகே, இது ஈக்குவேஷன் 1 நம்ம சப்ஸ்ட் பண்ணுறோம். ஸோ 1 சப்ஸ்ட் பண்ணும்போது லெஃப்ட் ஹேண்ட் சைடில் லாக் ஆஃப் k² - இது 0 தான். அப்போ v = 0 போடுவோம். இடத்துல
वी जीरो स्क्वायर जीरो था, माइनस टू जी बाय के स्क्वायर एक्स के जीरो था, अपन टोटल आवे था जीरो, नम एल्ड बन जाए ला प्लस सी इन कर गे, अपन नम के सी वैल्यू इसे कर जाए जिन्हें ना सी इक्वल टू इन द वैल्यू था, अपन सी इक्वल टू लॉग ऑफ के स्क्वायर अब इन कर चुके, सो इधर पाइन बढ़ती ओन ला नम सबसे पन्नो फोन ला सबसे पन्नो इक्वेशन ओन वंदा अपडेट पन्नो फ्रॉम इक्वेशन वन लेफ्ट हैंड साइड ला आसिडिस अब एलिको सी को ना वैल्यू रिप्लेस पन्न पोरो सो इन रेंडे टाइम अब एलिटे लॉग ऑफ के स्क्वायर माइनस वी स्क्वायर इक्वल टू माइनस टू जी बाय के स्क्वायर इनटू एक्स प्लस सी को ना सी वैल्यू पोरो ओके लॉग ऑफ के स्क्वायर ओके इदि सिंपली पन्नुवो अवन केट्ट क्वेश्चन आंसर पन्नुवो अदावद एन्ना एन्ना केट्टदना वी वंदु एक्स नोड सार्बा एलुदनुम ओके இப்போ லாக் டைம் இந்த பக்கம் எடுத்துட்டு வர்றோம் அப்போ ஆல்ரெடி என்ன இருக்கு இங்க லாக் ஆஃப் கே ஸ்கொயர் மைனஸ் வி ஸ்கொயர் இங்க மைனஸ் லாக் ஆஃப் கே ஸ்கொயர் ஈக்குவல் டு ரைட் சைடில் டூ ஜி பை கே ஸ்கொயர்ன்ட்டு இருக்கு ஸோ இங்கே லாக்ரோல் யூஸ் பண்ணுறோம் இந்த ரெண்டு கம்பைன் பண்ணுறதுக்கு அதாவது லாக் ஆஃப் எம் மைனஸ் லாக் ஆஃப் என் அப்படின்னா லாக் ஆஃப் எம் பை என் எழுதலாம் ஸோ இந்த ரூல் யூஸ் பண்ணி இந்த இடத்துல கம்பைன் எடுத்துலாம் லாக் ஆஃப் கே ஸ்கொயர் மைனஸ் வி ஸ்கொயர் பை கே ஸ்கொயர் ஈக்குவல் டு மைனஸ் டூ ஜி எக்ஸ் பை கே ஸ்கொயர்னு கிடைக்குது ஓகே நம்ம வந்து இதை வந்து வியினுடைய சார்பு எக்ஸ் எழுதணும் ஸோ அந்த லாகை வந்து ரிமூவ் பண்ணுவோம் ஸோ ரெண்டு பக்கம் ஆண்டி லாக் எடுக்கிறோம் அல்லது எக்ஸ்பொனன்ஷியல் ரெண்டு ஒன்று தான் ஸோ டேக்கிங் ஆண்டி லாக் ஆன் போத் சைட்ஸ் இப்போ ரெண்டு பக்கம் நம்ம எதிர் மடக்கு எடுக்கும்போது நமக்கு இங்கே லாகும் ஈயும் கட் ஆயிரும் இல்லையா அப்போ நமக்கு ஒன்றுன்னு கிடச்சது லெஃப்ட் ஹேண்ட் சைடில் அப்போ கே ஸ்கொயர் மைனஸ் வி ஸ்கொயர் பை கே ஸ்கொயர் ஈக்குவல் டு மைனஸ் இங்கே வந்து அப்படியே எதிர்மடக்கு அதாவது எக்ஸ்பொனன்ஷியல் எடுக்கும்போது அந்த டேம் வந்து பவர் எழுதணும் அப்போ இ பவர் மைனஸ் டூ ஜி எக்ஸ் பை கே ஸ்கொயர் இது வந்து பிரித்து எழுதலாம் எப்படின்னா அதாவது கே ஸ்கொயர் பை கே ஸ்கொயர் மைனஸ் வி ஸ்கொயர் பை கே ஸ்கொயர் ஈக்குவல் டு இ பவர் ஆஜிஸ் அப்படி எடுக்கிறோம் மைனஸ் டூ ஜி எக்ஸ் பை கே ஸ்கொயர் ஓகே பிரிச்சு வரும்போது இங்கே ஆன்சர் நமக்கு ஒன்றுன்னு கழிச்சிரு கே ஸ்கொயர் கட்டாயிரும் ஸோ ஒன் மைனஸ் வி ஸ்கொயர் மைனஸ் கே ஸ்கொயர் ஈக்குவல் டு இ பவர் மைனஸ் டூ ஜி எக்ஸ் பை கே ஸ்கொயர் ஓ வியினுடைய சார்பாக தான் எழுத போகிறோம் ஸோ அதனால் வியை வந்து அந்த பக்கம் அனுப்புகிறோம் ஸோ அதனால் அந்த டேமே டோட்டலாக அந்த பக்கம் அனுப்புகிறோம் அட் த சேம் டைம் இந்த டேம் இந்த பக்கம் அனுப்புகிறோம் என்னாகுன்னா இது வந்து இந்த உணவு மைனஸ் ஆயிரு இது மைனஸ் எதுவும் போகும்போது ப்ளஸ் ஆயிரு அப்போ ஒன் மைனஸ் இ பவர் மைனஸ் டூ ஜி எக்ஸ் பை கே ஸ்கொயர் ஈக்குவல் டு இந்த மைனஸ் டேம் அது போகும்போது ப்ளஸ் ஆயிரு அப்போ வி ஸ்கொயர் பை கே ஸ்கொயர்னு கிடச்சிரு இப்போ நமக்கு வியினுடைய சார்பு தான் எழுதணும் ஸோ கே ஸ்கொயர் அந்த பக்கம் அனுப்புகிறோம் அப்போ நம்ம இங்கே வி ஸ்கொயர் மட்டும் இருக்குது இப்போ இங்கே கே ஸ்கொயர் மல்டிப்ளேஷன் ஆயிரும் ஓகே கே இன் கே ஸ்கொயர் இன்ட்டு ஒன் மைனஸ் இ பவர் மைனஸ் டூ ஜி எக்ஸ் பை கே ஸ்கொயர்னு கிடச்சிரு ஸோ வியினுடைய சார்பு தான் எழுதணும் இன் டேர்ம்ஸ் ஆஃப் எக்ஸில் ஓகே எக்ஸில் வர மாதிரி எழுதிக்கிறோம் அப்போ ஃபைனலாக அந்த ஆன்சரை இப்படி எழுதிக்கலாம் நம்ம கன்வீனியன்ட்காக வி ஸ்கொயர் ஈக்குவல் டு கே ஸ்கொயர் இன்ட்டு ஒன் மைனஸ் இ பவர் மைனஸ் டூ ஜி எக்ஸ் பை கே ஸ்கொயர் ஃபைன் த வி இன் டேர்ம்ஸ் ஆஃப் எக்ஸ் விஐ எக்ஸினுடைய சார்பாக எழுதி சொன்னாங்க ஸோ நம்ம எழுதிட்டோம் நமக்கு ஆன்சர் வி ஸ்கொயர் ஈக்குவல் டு கே ஸ்கொயர் இன்ட்டு ஒன் மைனஸ் இ பவர் மைனஸ் டூ ஜி எக்ஸ் பை கே ஸ்கொயர் அப்படிங்கிறது தான் ஸோ இதுதான் நமக்கு தேவையான ஆன்சர் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் தேங்க்யூ